Hello everyone, welcome to our channel VJ Maxter. In this video, drawing ki use pandra blending stump tool eppadi pandradhen paakalam. Blending stump panna theviyana things la enna paakalam. First vandu 4 to 5 rough papers eduthukonga. Ungitta waste paper edundalum eduthukonga. Next knife one eduthukonga. Paste panna fevicol. Then sandpaper eduthukonga chinna piece sandpaper la uppu kaagidha nu solvanga adu oru chinna sheet eduthu then oru sheet ah eduthu corner ah fold panni na pandra mari kilichukonga kilicha paper namak theva illa thaniya eduthu vechirunga same idhe mari ella sheet ah vandu corner mattum fold panni kilichukonga Then ஒரு ஷீட் எடுத்து ஒரு கார்னர்ல இருந்து பேப்பரை டைட்டா லூஸ் இல்லாம ரோல் பண்ணிட்டே வாங்க. எண்டிங்ல இன்னொரு பேப்பர் ஆட் பண்ணி டைட்டா கண்டினியூஸா ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அது இருக்கும் பேப்பர் ஆட் பண்ணிட்டே போங்க. லாஸ்டா ஃபெவிகோல் அப்ளை பண்ணி டைட்டா ஒட்டிக்கோங்க. எண்டிங்ல இருந்து பேப்பரை பிரஸ் பண்ணிட்டே வந்துட்டு எங்க திக்கா இருக்கோ அந்த பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி knife use பண்ணி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு எண்ட்லயும் திக்னஸ் அதிகமா இருக்கிற இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ணிக்கோங்க then knife use பண்ணி pencil sharp பண்ற மாதிரி ஒரு கார்னரை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க knife ல முடிஞ்ச அளவு ஷார்ப் பண்ணிட்டு sand paper யூஸ் பண்ணி அந்த பேப்பர் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு எண்டியும் வந்துட்டு நல்லா knife யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கோங்க then sand paper ல ஸ்மூத் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட blending stump ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி வீட்லேயே நீங்கள் வேஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் பிளெண்டிங் ஸ்டெப் நீங்களே செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ